வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதன் பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பிஎல்சியோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு கடைசி இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஹார்ட்வேர் ஒயரிங்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிலாம், அனலாக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அனலாக்னால் என்ன, டிஜிட்டல்னால் என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம். ஸோ இந்த வீடியோவோட உங்களுக்கு பிஎல்சி ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோட சேர்த்து 31 வீடியோ பார்ட்ஸ் வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது திரும்ப போட்டு பார்த்து தனியாக ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ ஒரு மேஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லலாம். நம்ம ஃபைல் ஷிஃப்ட் சீக்வன்சர் அதோட பேர். ஸோ இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு கிளாக் இன்புட், ஃபைல் மாஸ்க்னு சொன்னாலே பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பைனரி B3:0, டெஸ்டினேஷன் எனக்கு B3:5 சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆஷ் வந்தாலே லென்த்து வந்துடும். ஸோ ஒரு 2 லென்த்து கொடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்க்கு இந்த 16 பிட்டில் எத்தனை பிட்டு உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 2 பிட்டு எனக்கு தேவை. ஸோ அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு 2 பிட், 0 பிட் ஃபஸ்ட்டு பிட், அதோடய வேல்யூ வந்து 3. ஸோ 0003H. ஓகே, இதில் எனேபிள் அண்ட் டன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவைப்படாது மேக்ஸிமம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரியல் டைம் ப்ராசஸ் ஒன்று சொல்லி அதுக்கு பிறகு நான் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் பொழுது, ரியல் டைமாக நீங்கள் அவுட்புட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, ரைட். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ கிளாக் ப்ரெஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற டேட்டாலாம் செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னென்னா இப்போ நாம் ஃபைலில் கொடுத்தது B3:0. ஸோ அந்த ஜீரோவை விட்டுட்டு ஃபஸ்ட் இன்புட் எனக்கு இதான் ஆகணும், செகண்ட் டைம் எனக்கு இந்த அவுட்புட் ஆன் ஆகணும், இந்த அவுட்புட் ஆஃப் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இதில் 2 லென்த்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ரெஃப்ரெஷ் பண்ண நீங்கள் இன் கிளாக் ப்ளஸ் கொடுக்க பொசிஷன் 2 ரீச் பண்ணி மறுபடியும் 1 வரும், 2 போகும், மறுபடியும் 1 வரும், 2 போகும், இதுக்கு மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற இந்த வேல்யூ, ஒவ்வொரு வேர்டில் கொடுக்குற வேல்யூ மாஸ்கோட மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை B3:5 சேவ் பண்ணும். ஓகே, இவ்வளோ தான் ப்ராசஸ். இதை நம்ம மேனுவலாக இப்போ பிட்வைஸை செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குறேன். ஸோ மாஸ்க் வேல்யூ மல்டிப்ளை இன்ட்டு B3:1:0, அதாவது 1. இந்த வேர்டோட கம்பேர் பண்ணும்பொழுது இது மட்டும் ஹையாக இருக்குது. ஸோ இது ஆன் ஆகுது. செகண்ட் டைம் கிளாக் பல்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த பிட் ஆன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மாற்றுறேன் இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ அவுட்புட்டை மாற்றி ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் இப்போ கிளாக் பல்ஸ் கொடுத்தோம்னா இது அப்படியே ஆனில் இருக்கும். சாரி, பொசிஷன் மாறல. ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் அவுட்புட் அப்படியே இருக்குது, செகண்ட் பொசிஷனுக்கு இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே 0 ஆக்குறேன், இங்கே ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் போகும்பொழுது ரெண்டுமே ஆஃப் ஆகுது B3:5. செகண்ட் ப்ளஸ் கொடுக்கும்பொழுது ரெண்டுமே ஹை ஆகுது B3:5. ஸோ இது எல்லாமே மாஸ்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த வேல்யூ, எத்தனை பிட் எனேபிள் ஆகணுன்றது ஃபிக்ஸ் பண்ணுறோம், கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை என்ன தான் நடக்குது, இதெல்லாம் எதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக் இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மோட்டர் இருக்குப்பா, ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாமே வந்து 5 செகண்ட் டிலேயில் ஆன் ஆகிட்டே வரணும். ஒரு மோட்டர் 5 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகணும், அடுத்த ஆன் ஆகிட்டு 5 செகண்ட் கழிச்சு அடுத்த மோட்டர் அப்படி. ஸோ சீக்வன்ஷியலாக ஒரு 4 மோட்டர் வந்து 5 செகண்ட் டிலேயில் ஆன் ஆகணுன்றீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் தெரிஞ்சவர் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒரு டைமர் ஒவ்வொரு மோட்டருக்கும், அதாவது ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒரு டைமர் 5 செகண்ட் டிலே போட்டு ஆன் பண்ணுவீங்க. ஸோ ரங்கு ஒரு 10 ரங்கு வரும். இது கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ப்ரில்லியன் மீன்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே டைமர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்தவங்களாக இருந்தாங்கன்னா ஒரே டைமில் யூஸ் பண்ணி போட்டுருவாங்க. இதுவே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கமெண்டை யூஸ் பண்ணி ஒரே ரங்கில் அவுட்புட்டையே காட்டாமல் ப்ரோக்ராமை முடிச்சுடுவாங்க. அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை
நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா 5 செகண்ட் டிலேக்கு ஒரு டைமர். ஸோ இங்கே ஒரு பிரான்ச், ஓகே. ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணுறோம், ஒரு ஆன் டிலே டைமர். ஸோ டைமருக்கு T4:0 நம்ம கொடுக்குறது, ஓகே. ஸோ டைம் பேஸ் வந்து 5 செகண்ட் இல்லைங்களா. ஸோ என்ன டைம் பேஸ் இருக்கோ அதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 5 செகண்ட் வருமோ, ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணி அந்த 5×10 இதை வந்து 10 மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். ஸோ இங்கே 5 செகண்டை 10 மல்டிப்ளை பண்ணால் 50. ஸோ இங்கே 15 போடுங்க அக்யூமேட்டர். இதோட டன் பிட் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுங்கள் எங்கே டைமருக்கு முன்னாடி, ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக. ஸோ டன் பிட் T4:0/13 டன் பிட். ஸோ இது சேம் டைம் இந்த டன் பிட் எடுத்து இங்கே ஒரு கிளாக் பல்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாகிள் சுவிட்சாக மாற்றுறோம். ஒரு முறை ஆன் பண்ணி விட்டோம்னா அப்படியே ஆன்லேயே இருக்கும், ஓகே. இல்லை எனக்கு மூமெண்ட் எதுவும் வேணும்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாயாஜாலம் பண்ண போகிறோம். என்ன மாயாஜாலம் பண்ண போகிறோம், ஃபைல் இதே தான், ஆனால் மாஸ்க்கு வந்து உங்களுக்கு எத்தனை அவுட்புட் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறதை பொறுத்து. எத்தனை அவுட்புட் வேணும் உங்களுக்கு, 4 அவுட்புட் வேணும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ O:0, 2:0, 2:1, 2:2, 2:3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிட் உங்களுக்கு தேவைப்படுது, அவுட்புட்டில் 4 பிட்டு தேவைப்படுது. 0 பிட், 1st பிட், 2nd பிட், 3rd பிட். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 8. ஸோ 8×4=12, 12×2=14, 14×1=15. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மாஸ்கில் போயிட்டு 15 எக்ஸா டெசிமல் வேல்யூ என்ன, எஃப். ஸோ 000FH. ஏன் 000FH கொடுக்குறேன்னா 1st 4 பிட்டு தான் எனக்கு தேவை, அதனால் 1st பிட்டு மட்டும் எஃப் தரேன், மற்ற 12 பிட்டு எனக்கு தேவையில்லை, 0 கொடுத்துட்டேன், ஓகே. ரைட், ஸோ தேவையானதை மட்டும் ஹை பண்ணிக்கிறோம், தேவையில்லாத டிசேபிள் பண்ணிக்கிறோம். சேம் டைம் அவுட்புட் டெஸ்டினேஷன் வந்து அவுட்புட் தான், ஸோ O:2. ஸோ இதில் தான் நம்ம அவுட்புட்டை பார்க்க போகிறோம். எத்தனை அவுட்புட் பார்க்க போகிறோம், 4 அவுட்புட் பார்க்க போகிறோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை விதமான ஆப்ரேஷன் உங்களுக்கு வேணும், இப்போதைக்கு எனக்கு 4 ஆப்ரேஷன் வேணும். ஸோ 4 லென்த்து கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 ஆப்ரேஷன், அது என்ன 4 ஆப்ரேஷன், ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 5 செகண்ட் கழித்து அவுட்புட் 1 ஆன் ஆகணும், அது ஆன் ஆகிட்டு 5 செகண்ட் கழித்து அவுட்புட் 2 ஆன் ஆகணும், அது ஆன் ஆகிட்டு 5 செகண்ட் கழித்து அவுட்புட் 3 ஆன் ஆகணும், அது ஆன் ஆகிட்டு 5 செகண்ட் கழித்து அவுட்புட் 4 ஆகணும். இது எல்லாமே ஆனில் தான் இருக்கணும், எந்த அவுட்புட்டும் ஆஃப் ஆகக்கூடாது, ஓகே. இதுதான் கண்டிஷன். ஸோ அந்த 4 அவுட்புட் வந்த பிறகு உங்களுக்கு ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம், மறுபடியும் 1, 2, 3, 4 அப்படியே ஆன் ஆகிட்டே வரா மாதிரி பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அப்படி தான் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரோக்ராம் மாற்றி காட்டுறேன், ரன்னிங்லேயே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துட்டோம், எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ண போகிறேன், ரன் பண்ணுறேன். பட்டு இன்புட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பைனரி வேல்யூவை செட்டப் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பண்ண சேம் ப்ராசஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் 0 பண்ணிவிடுங்க, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒன்லி ஃபார் அவுட்புட் டெஸ்டினேஷனில் மூவ் ஆக போகுது, இங்கே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எத்தனை அவுட்புட் தேவை, 4 அவுட்புட் தேவை. 4 அவுட்புட்டும் எங்கேருந்து வரும், B3:0 கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு 4 லென்த்து, 1st 5 செகண்ட் கழித்து இந்த அவுட்புட் 1st அவுட்புட் ஆன் ஆகணும், 2nd டைம் 5 செகண்ட் கழித்து 2 அவுட்புட் ஆனில் இருக்கணும், 3rd டைம் 5 செகண்ட் கழித்து 3 அவுட்புட் ஆன் ஆகணும், 4th டைம் உங்களுக்கு எல்லா அவுட்புட்டும் ஆனில் இருக்கணும், ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஒன்று கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் எனேபிள் ஆகாது, ஏன்னா இந்த 4 பிட்டு மட்டும்தான் மாஸ்கில் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம், ஓகே. ரைட், இப்போது சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி விடுறேன், என்ன ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்கள். 5 செகண்ட் கழித்து 1 அவுட்புட் ஆன் ஆகும், அடுத்த 5 செகண்ட் கழித்து 2nd அவுட்புட், ரெண்டுமே ஆனில் இருக்கும், அடுத்த 5 செகண்ட் கழித்து 3 அவுட்புட் ஆனில் இருக்கும், அடுத்த 5 செகண்ட் கழித்து 4 அவுட்புட் ஆனில் இருக்கும், மறுபடியும் 5 செகண்ட் கழித்து 1st அவுட்புட் மட்டும் ஆன் ஆகும், மற்றதெல்லாம் ஆஃப் ஆகிடும். இது வந்து ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கும், அதுதான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இல்லை இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த 4th அவுட்புட் ஆன் ஆகும் பொழுது இதை நார்மலி க்ளோஸ் போட்டு இங்கே டைமருக்கு போகிற சப்ளை கட் பண்ணிக்குவோங்க, இல்லை இங்கேயே போட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்குவோங்க, அது உங்களோட விருப்பம், ஓகே. ரைட், இப்போ நம்ம செக் பண்ணலாமா, சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டேன், டைமர் ரன் ஆகுது, 5 செகண்ட் கழித்து 1st அவுட்புட்,
ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் பொசிஷன் டூலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷன் ஒன். ஸோ ஒரு லோட் ஆனது பொசிஷன் டூவில், செகண்ட் லோட் பொசிஷன் த்ரீயில் மூணு லோட் ஆனாகும், பொசிஷன் ஃபோரில் நாலு லோடும் ஆனாகும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ரங்கில் ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். இதே போய்ட்டு டைமிங்கை குறைத்திருந்தாலும் குறைச்சிடலாம், பட் இதில் மாற்ற முடியல. ரியல் டைம் பிஎல்சியில் ரன்னிங்லேயே டைமிங்கை உங்களால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ நாம் இங்கே டேட்டா டேபிளில் என்ன செட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். டெசிமலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 3 7 15. ஓகே, ஒரு ஒரு அவுட்புட் ஆனாது 1 3 7 15. நீங்கள் பைனரி பேலா அங்கே என் செவன் கூட 0 கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இந்தமாரி போயிட்டு 1 1 3 7 15 கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஆனாகும். ஓகே, ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிற ப்ரோக்ராமை டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது ஒரு லோடு ஆனாகும் போது அடுத்த லோடு ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ எந்த லோடு தேவையோ அந்த லோடை மட்டும் ஆனில் வைங்க, மற்ற லோடெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு லோடு ஆனாகும், அடுத்த பொசிஷனில் செகண்டு மட்டும் ஆனாகும், அதுக்கு அடுத்த பொசிஷனில் தேர்டு மட்டும் ஆனாகும், அதற்கு அடுத்த பொசிஷனில் ஃபோர்த்து மட்டும் ஆனாகும். ஸோ ப்ராசஸ் இது தான். இந்த சீக்வன்ஷியல் அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஈஸியாக இந்த சீக்வன்ஷியல் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ங்க இதெல்லாம். ஸோ இது கிளாக் பல்ஸ், ஒரு சில ப்ரோக்ராம் கேட்பாங்க, பிஸ்டன் ஆப்ரேஷன் கூட இதை யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா அங்கே சென்சார் வரும், பட் நம்ம இங்கே டைமரை போட்டு விட்டுறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு ப்ராசஸ்ஸை அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெத்தனை அவுட்புட் உங்களுக்கு வேணுமோ எந்தெந்த பிட்டு, ஓகே பிட் இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்தது 0 1 2 3 கொடுத்துருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0 1 2 3 கொடுத்துருக்கேன், அதனால் லைனாக எடுத்ததால் எஃப்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த நாலு பிட்டில் ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா 8 4 2 1, அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். இந்த நாலு பிட்டில் எதை எடுக்கிறீங்களோ 8 4 2 1, அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ கொடுங்க. இந்த நாலு பிட்டில் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 8 4 2 1 வேல்யூ கொடுங்க. அதேமாதிரி இங்கே 8 4 2 1 கொடுத்து மாஸ்க்கு செட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நாலு பிட் எடுத்ததால் அதோடய வேல்யூ 15, 8 4 12, 12 2 14, 14 1 15. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து 15 எக்ஸா டெசிமல் வேல்யூ எஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எஃபோட வேல்யூ மாஸ்கில் செட் பண்ணிட்டேன். எத்தனை ஆப்ரேஷன் உங்களுக்கு வேணும், அடுத்தது எத்தனை ஆப்ரேஷன் வேணும், 4 ஆப்ரேஷன் வேணுமா, 10 ஆப்ரேஷன் வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதிலேயே வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 4 ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஒன்று ஒன்றா ஆன் ஆகும், ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகும். இப்போ அடுத்தது அப்படியே ரிவர்ஸில் நான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன், என்னென்னா ஒன்று ஒன்றா ஆன் ஆகிட்டே வரும், அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு ஆஃப் ஆகிட்டே வரணும். எப்படி ஆன் பண்ணணும் அப்படியே ஆஃப் பண்ணணும், இதுதான் விஷயம். ஸோ 4 லோடில் ஆன் ஆகுதுங்களா, அடுத்தது எனக்கு ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகணும். அப்படியே 3 ஆஃப் ஆகும், 2 ஆஃப் ஆகும், அப்படியே 1 ஆஃப் ஆகும், இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு விஷயம் என்னென்னா எது வேணும், எப்படி வேணும், எத்தனை ஆப்ரேஷன் வேணுமோ அதுதான் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஒரு லென்த்து, ரெண்டாவது லென்த்து, மூணாவது லென்த்து, நாலாவது லென்த்தில் எல்லாம் ஆனாகும். அஞ்சாவது லென்த்தில் ஒன்று குறையுது, ஆறாவது லென்த்தில் ஒன்று குறையுது, ஏழாவது லென்த்தில் ஒன்று குறையுது, எட்டாவதுல ஃபுல்லாக கட் ஆகும். ஸோ எனக்கு 8 லென்த்து தேவை. ஸோ இந்த இடத்துல போயிட்டு டேட்டா டேபிளில் கண்ட்ரோலில் லென்த்து மட்டும் எனக்கு R6:0 லென்த்து மட்டும் நான் 8 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சீக்வன்ஸாக ஆன் ஆகும், அப்படியே ஒன்று ஒன்றா சீக்வன்ஸாக ரிவர்ஸில் ஆஃப் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விஷயம் ஒரு கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராமில் புகுந்து விளையாடலாம், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கீப் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தெரிஞ்ச கமாண்டே கூட மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் தெரிஞ்சிருச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் மறந்துடும் உங்களுக்கு.
ஸோ பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் அதான். கமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருந்தாலும் சாஃப்ட்வேரில் உட்காந்திங்கன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு மறந்துடும், எப்படி அப்லோட் பண்ணுறது, எரர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதே மறந்துடும். ஸோ அதனால் டெய்லி இல்லை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் இல்லைனா கூட உட்காந்து யோசித்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோக்ராமராக உருவாக முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அது வரைக்கும் உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். இதுதான் பிஎல்சியோட கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன். நன்றி.